மலேசிய பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையின் காரணமாக மலேசியாவில் முதலீடு செய்வதில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் உறுதியாக உள்ளனர். அவர்களுக்கு ரிங்கிட்டின் மதிப்பு குறைவது ஒரு பிரச்சினை அல்ல என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஒரு மோசடியில் ஈடுபட்டதாக தம்மை குற்றம் சாட்டி வைரலான வீடியோ குறித்து போலீஸ் புகார் அளிக்கப்படும் என்று முதலீடு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திங்கு ஜஃப்ருல் அசீஸ் கூறினார். எஸ்ஆர்சி பிபிஐ வங்கிக் கணக்கில் குறுகிய காலத்தில் 864.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்தபோது அந்த பரிவர்த்தனை மோசடியானதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டதாக பிஎஸ்ஐ வங்கியின் மேலாண்மை சேவைகளின் முன்னாள் தலைவர் கெவின் மைக்கேல் ஸ்வாம்பிள்ளி உயர்நீதிமன்றத்தில் கூறினார். சிலாங்கூர் மாநிலத்தின் 4 பிர்சத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரான என் பின்னால் தொடர்ந்து நிற்கின்றனர் என்று டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி கூறினார். ஆபரண தங்கம் இன்று தலைநகரில் நேற்றைய விலையை விட 1 ரிங்கிட் அதிகரித்து 1 கிராம் 321 ரிங்கிட்டுக்கு விற்பனையானது. திமுக அரசு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் சவுதாமணியை போலீசார் சென்னையில் இன்று கைது செய்தனர். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாமல் 100 தொழில் அதிபர்களின் 16 லட்சம் ரூபாய் கோடி கடனை மோடி அரசு தள்ளுபடி செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். செங்கடல் பகுதியில் 2 அமெரிக்க போர் கப்பல்கள் மீதான ஏமனின் ஹவுதி போராளி படையினர் தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்து வரும் அமெரிக்க கப்பல்களை அடுத்தடுத்து ஹவுதி படையினர் தாக்கி வருகின்றனர். வரும் மே 10ஆம் தேதிக்கு பிறகு மாலத்தீவில் இந்திய ராணுவ வீரர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். செயின்ட் மேரிஸ் அரங்கின் அருகில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சவுத் ஹாம்டன் பிரிஸ்டன் மோதும் கால்பந்து போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.